பிதாவான தேவனுக்கு கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் கர்த்தருடைய நல்ல நாளிலே வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய நாளில் கிறிஸ்தவனுக்கு தடையாக வருவது என்ன. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருடைய நாளில் வாரத்தின் முதல் நாளில் கிறிஸ்தவனுக்கு தடையாக வருவது என்ன என்பதை குறித்து ஒரு ஏழே ஏழு காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே நாம் லகுவாக வேத வசனங்களை கடகடகடென்று நாம் ஆராய்ந்து நாம் பார்ப்போமாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20:19 31 வரை நாம் வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளிலே காலையில் அதிக இருட்டோடு மகத்தலா மரியால் கல்லறிடத்திலே வந்தார் என்று நாம் பார்க்க முடியும். வாரத்தின் முதல் நாளிலே ஒரு பெண்ணானவள் கல்லறையினிடத்திலே வருவதை நாம் காண முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கொலை செய்வாங்க, என்னை சித்திரவதை பண்ணுவாங்க, நான் மரித்த பிற்பாடு 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஆண்களை காட்டிலும் பெண்கள் எவ்வளவு ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வாரத்தின் முதல் நாளிலே காலையிலே அதிக இருட்டோடு, நமக்கு கல்லறை பக்கம் போகணும்னா, சுடுகாடு பக்கம் போகணும்னா அவ்வளோதான், டே கடகடகடன்னு டான்ஸ் ஆடும், கருப்பாக ஏதோ ஒன்று நிற்கியது, ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு ராத்திரி, அந்த பக்கமே போகக்கூடாது. ஏன்னா மண்ணுக்கு போய்விடக்கூடியதாக இருக்கிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாளில் கிறிஸ்தவனுக்கு தடையாக வருவது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததனாலே கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு என்ன என்று சொன்னார் என்றால், நீங்க ரொம்ப கஷ்டப்படுங்க அப்படின்னு சொன்னாரா, நீங்க ரொம்ப வேதனைப்படுங்கன்னு சொன்னாரா, நீங்க ரொம்ப பாரப்படுவீங்கன்னு சொன்னாரானா, இல்லை, வாரத்தில் முதல் நாள் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் என்ற ஒரு வார்த்தையை இயேசு சொன்னார். சமாதானம் மாத்திரமா சொன்னார், சந்தோஷமாய் இருக்கும்படியாக சொன்னார், அவர்களை ஆசீர்வதித்தார், பரிசுத்த ஆவியானவரை ஊதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தை கர்த்தருடைய நல்ல நாளிலே ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:1 நாம் படிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளில் நாம் ஏன் சபைக்கு வர வேண்டும் என்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:1 வாரத்தின் முதல் நாள் ஆயத்தம் பண்ணிட்டாங்க, தங்கள் ஆயத்தப்படுத்துறாங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்று பாருங்கள். வாரத்தின் முதல் நாள், த ஃபஸ்ட் டே ஆஃப் வீக் என்று ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது வசனம் இயேசு வந்திருந்த போது பாருங்க, இயேசு வந்த பொழுது பல தோமாக்களாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம். எனக்கு இன்னைக்கு உண்மையாகவே முடியல, நின்று பேசுறது கூட என்னால் சுத்தமாக முடியல. ராத்திரி 10 மணிக்கு தொடங்கினது, 12:30 வரைக்கும் தூக்கம் இல்லாமல் நல்ல காய்ச்சல், தண்ணியெல்லாம் சுட தண்ணியெல்லாம் குடித்து உள்ளே இருக்கிறதால் லொடலுடன் வாந்தி எடுத்தாச்சு. காலையில் மீண்டும் 4 மணிக்கு நல்ல பசி. சரி, இன்றைக்கு கர்த்தருடைய நாளில் என்னை பலப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20:1 இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. எல்லா சீஷர்களும் ஆராதனையிலே பங்கு பெற்றார்கள், தோமா மட்டும் அதிலே பங்கு கொள்ளவில்லை. சபையிலே இல்லாதது
நம் சபைக்கு விரோதமாக இருக்காது. நம்ம எல்லா நாளும் வேலை செய்வோம், ஆனால் வாரத்தின் முதல் நாளில் 2 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த 2 மணி நேரம் நம்ம முழுமையாக கொடுப்பதல்ல, அதிலேயாவது நம்ம பயபக்தியோடு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் அவன் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். விசுவாசியுடைய ஐக்கியம் தோமா இல்லாமலே போய்விட்டது. சந்தோஷமும் சமாதானமும் அவன் பறி கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு வந்து சந்தோஷம் சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் ஊத்துறாரு ஆசீர்வதிப்பேன் சொல்லி சொன்னாரு, அந்த வார்த்தை தோமாவுக்கு கிடைக்கல. இன்னைக்கு நம்ம யூடியூப்ல போய் பார்த்துட்டு போயிடும், யூடியூப்ல வந்து கர்த்தருடைய பந்தி வராது. யூடியூப்ல வந்து பாட்டு நம்ம அதை பாடுவோம் பாடிக்கலாம், ஆனால் பந்தி மட்டும் என்ன செய்ய முடியாது. காணிக்க கடவுள் கொடுக்கக்கூடிய நன்மைகள், கர்த்தருடைய நாளிலே கிறிஸ்தவனுக்கு தடையாக வருவது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமாக சொல்லியிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:1-2 மார்க் எழுதின சுவிசேஷம், எல்லாம் உங்கள் கைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:1-2 ஓய்வு நாளான பின்பு, அதாவது சகோதரர் பெண்டன் அவர்கள் வாசிக்க கேட்டோம், அதே அவர் கர்த்தருடைய பந்தியிலும் சொன்னார். ஓய்வு நாள் என்று சொன்னால் சனிக்கிழமை. ஓய்வு நாளான பின்பு மகதலானா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயம் ஆகிற போது கல்லறையின் இடத்திலே வந்தார் என்று நாம் பார்க்க முடியும். வாரத்தின் முதல் நாள் நம்ம ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் வாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம், மத்திய கடிதன சுவிசேஷம் 28:1 நாம் படிக்கும் பொழுது, மத்திய கடிதன சுவிசேஷம் 28:1 ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகத்தனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தனர். கல்லறைக்கு ஏன் வராங்க? ஏன்னா இயேசு சொன்னார்ல உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார்ல, அதை மனசில் ஆழமாக பதிச்சு வச்சிருக்கிறாங்க. நாமும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், இயேசு எனக்கு சமாதானத்தை தர வேண்டும், இயேசு எனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும், இயேசு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாள் என்பதற்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1:10-11 கர்த்தருடைய நாளிலே நான் யாரானே ஆவிக்குள்ளானேன். இன்னைக்கு யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். வெளிப்படுத்தல் 1:10 இது மனுஷனுடைய நாள் அல்ல, இது படிக்கக்கூடிய ஒரு நாள் அல்ல, இது வேலைக்கு போகக்கூடிய ஒரு நாள் அல்ல. இந்த நாள் எந்த நாள் என்றால் வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தருடைய நாளில் நான் என்னே ஆவிக்குள்ளானே. கர்த்தருடைய நாளில் நம் ஆவிக்குள்ளாக வேண்டும். கர்த்தருடைய நாளில் நம் ஆவிக்குள்ளாக பொழுது 11 அது நான் அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவிலே இருக்கிற எபேசு சிம்மர்னா பெர்கமு தியாத்ரா சர்தை பிலதெல்பியா லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிற்கும்படியாக சீஷர்கள் கூடி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 20:7 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16:1-2 வாசிக்கும் பொழுது வாரத்தின் முதல் நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காணிக்கை கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்க வேண்டும். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அந்த நாள் நாம் நிச்சயமாகவே கர்த்தருடைய சன்னிதானத்திலே சபையாக நாம் ஒன்றாக கூட வேண்டும். வாரத்தின் முதல் நாள், அதனால தான் சொன்னேன் கர்த்தருடைய நாளில் கிறிஸ்தவனுக்கு தடையாக வருவது என்ன. ஒரு 7 காரியங்களை சொல்லி கடகடகடன்னு நம்ம வார்த்தைகளை படித்து நம்ம ஜெபித்து நம்ம கடந்து செல்வோமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:9-10 மார்க் எழுதின சுவிசேஷம் 16:9-10 வாரத்தின் முதலாம் நாள்
அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலா மரியாள் முதன் முதல் என்ன செய்தால் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து அவர் ஏழு பிசாசை துரத்தினார். அந்த அம்மா பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த அம்மா அக்னியிலையும் நெருப்புலையும் போய் விழுந்து விடாம அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக வந்தாங்க. வந்த இடத்துல பிசாசு துரத்தப்படுவதை நாம் பார்க்க முடியும். அவளிடத்தில் இருந்து அவர் ஏழு பிசாசை துரத்திருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்திலே போய் அந்த செய்தி அறிவித்தாள். இயேசு கிட்ட வந்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாளிலே நீங்களும் நானும் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது, குறை இருக்குது, பலவீனம் இருக்குது, போராட்டம் இருக்குது, உபத்திரவம் இருக்குது, வெளியே சிலது சொல்லவே முடியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் முதல் முதல் அந்த மகத்தலாம் மரியாள், அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:1, மார்க் எழுதின சுவிசேஷம் 16:1-2, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:1, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20:1 அந்த இடத்துலலாம் நீங்கள் மகத்தலாம் மரியாளை நீங்கள் காண முடியும். எவ்வளோ ஒரு தாகம், எவ்வளோ ஒரு ஆசை இயேசுவை பார்த்துடணும், இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்தா பிசாசு என்ன கொண்டு வரானோ அது எல்லாத்தையும் இயேசுவாலே மட்டும்தான் துரத்த முடியும். காரணம் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிசாசை துரத்தினார். மகத்தலாம் மரியாள் இடத்துல எத்தனை பிசாசு இருந்தது, எத்தனை பிசாசு இருந்தது மகத்தலாம் மரியாள் இடத்துல, எத்தனை பிசாசு? உங்ககிட்டையும் என்னை கிட்டையும் நீங்களாம் முகத்தை பார்க்கலாம், நான் உங்கள் முகத்தை பார்க்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறத தேவனுக்கு மாத்திரமே தெரியும். எப்படிப்பட்ட குணமுடையவர்களாய் துதிக்கிறோம், எப்படிப்பட்ட குணமுடையவர்களாய் ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட குணமுடையவர்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக எந்த அளவுக்கு நம்ம வைராக்கிய முடியவராக்கோம். இயேசு கிறிஸ்து கிட்ட மகத்தலாம் மரியாள் வந்த பொழுது ஏழு பிசாசை துரத்தினார். என்ன பிசாசு? ஏழு பிசாசு. ஏழு என்பது நமக்கு நம்முடைய ஊழியர் அழகாக நம்பர்ஸில் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தார்ல, ஏழுன்னு என்னது? பரிபூரணம். பார்த்துட்டோமா? பரிபூரணம். ஏழு என்பது முழுமையாக பிசாசனிடத்தில் இருந்து முற்றிலுமாக துரத்தக்கூடிய ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்தனிடத்தில் உண்டு. அதனால தான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, முதல் எதை துரத்த வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:4, முதல் துரத்தக்கூடிய பேய், முதல் துரத்தக்கூடிய பிசாசு. அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாளிலே வருவதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்றால் என்றால் வாசித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:4. எல்லாருமே வாசிங்க, வேதாகமத்தை கவனிங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினால அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்னது? இயேசு கிறிஸ்து கிட்ட பல பேர் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் சாப்பாடு. எல்லாருமே சொல்லலாமா? சாப்பாடு. நமக்கு தெரியும், நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோமா, கல்யாணத்துக்கு போங்க, மற்ற எல்லா சொந்த பந்தங்களுக்கு போங்க, எல்லாத்துக்கும் போங்க. ஆனால் இயேசு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரார். ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து அந்த உபவாசித்த பின்பாடு அவருக்கு பசி உண்டாகிறது. தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்ததை பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அவர் முதல் முதல் எதை ஜெயித்தார் என்றால் அப்பத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகம் 8:3, யோபின் புத்தகம் 23:12, எரேமியா 15:16, சங்கீதம் 119:3, 1 பேதுரு 2:2. இந்த இடத்துலலாம் ஆகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் வரல? சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்சம் கறி எடுக்க போயிருந்தேன். என்ன எடுக்க போயிருந்தேன்? கறி எடுக்க போயிருந்தேன், இறைச்சி எடுக்க போயிருந்தேன். வீட்டில் வந்தாங்க, சமையல் பண்ண நான் அதுக்கு நான் முற்பட்டேன். மகத்தலா மரியாள் இடத்துலேருந்து அவர் ஏழு பிசாசை என்ன செய்தார் என்றால் துரத்திருந்தார். எத்தனை பிசாசு? ஏழு பிசாசு துரத்திருந்தார். முதல் நமக்கு எதிராக எது வரும் என்றால்
சாப்பாடு தான் நமக்கு எதிராக வரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார். அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக நான் என்ன செய்தேன்டா கலந்து கொண்டேன். உங்களுடைய வார்த்தை தேனிலும் இனிமையிலும் மதுரமாய் இருக்கிறது. இறைமையிலே சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, அந்த வார்த்தை கிடைக்கும் போது அப்படியே சாப்பிட்றாராம். இறைமையா சொல்லும் பொழுது வாசிங்களேன், எரேமியா 15:16 எரேமியா 15:16 எரேமியா 15:16 இயேசு கிறிஸ்துவினாலே பிசாசு துரத்த முடியாமல் போவதற்குரிய காரணம், பிசாசு நம்மோடு கூட இருந்து செயல்படக்கூடிய காரணம், பிசாசுக்கு நல்லாவே தெரியும் சாப்பாடு கொடுத்துட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை, உங்களுக்கு சாப்பாடு இருந்தால் மாத்திரமே போதும். வாசிங்களை எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் என்ன செய்தேன் என்றால் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. சாப்பாடு சரியில்லைன்னா தூக்கி போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடு சரியில்லைன்னா சவுத்தில் பறக்கிறதுலாம் இருக்கிறது. வீட்டில் பிரச்சனை வந்துட்டா சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அவைகள் என்ன செய்தேன் என்றால் உட்கொண்டேன். எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, என்னுடைய இருதயத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது. 1 பேதுரு 2:2 சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் கலங்கம் இல்லாத பால், ஆவின் பாலோ ஆரோக்கிய பாலோ நாஞ்சின் பாலோ எத்தனை மெடிசன்ஸ் எத்தனை மருந்து கெமிக்கல் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தையாக அவருடைய வார்த்தைகள் கலங்கமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 14:10 வெளிப்படுத்தல் 14:10 இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். தேவனுக்கு கோப ஆக்கினியாக பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய உக்கரமாகிய மதுவை குடித்து நாம் தேவனுக்காய் வைராக்கிய முடிவுகளாக இருக்க வேண்டும். மகத்தலாம் மரியால் நிச்சயமாக அந்த அம்மாவுக்கு குடும்பம் இருந்திருக்கும், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், இல்லை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், குடும்பத்தார் என்ன சொல்லும், அப்படின்னு எனக்கு அதை பற்றி ஏன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டு சொன்னார், அதனாலே எனக்கு சாப்பாடு முக்கியமல்ல, எனக்கு சாப்பாடை காட்டிலும் தேவனுடைய வசனம் முக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மகத்தலாம் மரியாதத்திலிருந்து பிசாசை துரத்தினார். போன வாரம் சொன்ன ஒரு வார்த்தையை இந்த இடத்துல மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். எபிரேயர் 12 அதனுடைய 17 ஒருவனும் வேசிக்கல்லனாக ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு யாரு, நான் எப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானசனம் எடுத்துக்கிட்டேனோ நான் அப்பொழுதே நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவ தரித்து இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே, என்னுடைய தெருவில் இருக்கிற மத்தியிலே, என்னுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலே, என்னுடைய எதிராளிகள் மத்தியிலே, என்னுடைய பகையாளிகள் மத்தியிலே நான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்றால் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை காட்ட வேண்டும். இந்த ஏசா அவருடைய பெயர் வர வேண்டும். ஏசா பெயர் வராம யாக்கோபனுடைய பெயர் வருவதற்கு காரணம் என்னவென்றால் ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். நான் என்னுடைய அப்பா ஹரிகிருஷ்ணன், நான் இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறத காட்டினோம். நீங்கள் அதில் மிக முக்கியமாக ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சுன்னா உங்களுக்கு ஆரம்பம் புரியும். 127:4 இது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய பலன். அப்போ பலன் யாருது, தேவனுடையது. சுதந்திரம் யாருடையது, தேவனுடையது. அப்போ நம்ம அப்பாவும் அம்மாவும் எப்படி கொண்டு வர முடியும், எவ்வளோ ஒரு அழகானது வார்த்தை பார்த்தீங்களா, இது பிள்ளைகள் கர்த்தரால் தான் வருது. ஐ எங்கள் அப்பா மூலமா, எங்கள் அம்மா மூலயமா, எங்கள் தாத்தா மாதிரி இருக்கேன், எங்கள் மாமா மாதிரி இருக்கேன், எங்கள் ஆயா மாதிரி இருக்கேன், எங்கள் பாட்டி மாதிரி இருக்கேன், இல்லை நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். சாப்பாடா தேவனுடைய வசனமா, இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய நல்ல நாளிலே கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல்
தடையாக இருப்பது முதலாவது சாப்பாடு. கீழே சொல்றார் பாருங்களேன், அந்த எபிரேயர் 12:16 விற்று போட்ட இயேசுவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் பின்னாடி வாங்கிடலாம். இப்போதானே தேவன் அம்மா அப்பா தானே, அவர் எல்லாம் மன்னிச்சிடுவார், மனம் இறங்கிடுவார், அப்படியே பொத்துக்கணும் கொடுத்துருவாரு. அப்படிதான் வேதமே ஆவியானவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டும் கவலையோடு தேடியும் மன மாறுதல் இல்லாமல் போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். கண்ணீர் விடுகிறார், கவலைப்படுகிறார், அழுகிறார், புலம்புகிறார், நல்லா பண்ணியிருப்பார் ஏசா. அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கோம். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்புக்கு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு கர்த்தருடைய நாடு, நான் இயேசுவை பார்க்கணும், இயேசு கிறிஸ்து கொடுத்ததான கட்டளையை நான் நிறைவேற்றணும் என்கிற பாக்கி நமக்கு வர வேண்டும். இரண்டாவதாக 7 காரியங்கள், அதில் இரண்டாவது காரியமாக மத்தேயு கீர்த்தன சுவிசேஷம் 4:8 ரெண்டாவது பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு தடையாக வருவது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது தடையாக என்ன வருகிறது? மத்தேயு கீர்த்தன சுவிசேஷம் 4:8 எடுத்தவருக்கு வாசிங்க. வேணா விட மாட்டான், ஏன்னா இயேசுவையே தேவனுடைய குமாரன் அல்லவா, இயேசுவையே பரீட்சை பார்க்கிறவன், சோதிச்சு பார்க்கிறவன். நாமெல்லாம் எம்மாத்திரம் ஞானஸ்தானத்தின் மூலமாக நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வா, சரீரத்துக்குரிய வாழ்வா? வேதம் சொல்லுகிறது அதனுடைய 8 மறுபடியும் பிசாசு அவர் மிகுந்த உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகள் மகிமையும் அவருக்கு காண்பித்து எல்லாவற்றையும் காண்பிக்கிறதை பார்க்க முடியும். 6 அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பிருக்கையின் மேலே, ஏன்னா வீட்டில் இருக்கிற சாப்பாடு பிரச்சனையை தாண்டிட்டோம். ரெண்டாவது என்ன பிரச்சனை? ஆவிக்குரிய காரியம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஜெபம் ஒரு தடையாக வரும், பைபிள் படிப்பீங்க தடையாக வரும், தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்வதில் முன் உதாரணமாக இருப்பீங்க தடையாக வரும். ஆனால் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் தலகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது. அப்போ தான் இயேசு சொன்னார், நான் கடவுளை என்ன செய்ய பார்த்து இல்லை, பரீட்சை பார்ப்பது இல்லை, அவர் எனக்கு தந்தாலும் சரி தரவில்லைனாலும் சரி நிச்சயமாகவே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 5:29 அவருடைய நாமத்திற்காக நாம் அவமானப்படுகிற பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை கவனிங்களேன், அப்போஸ்தலர் 5:29 பார்த்தீங்களா, அங்கு அப்போஸ்தலர் 5:29 அதற்கு பேதரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அவசியமாக இருக்கிறது என்று நம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். 3, பிசாசு விடுறதே இல்லை. முதல் குடும்பத்திலே சாப்பாடு என்கிற காரியத்தை கொண்டு வருவான். 2, பிசாசு ஆவிக்குரிய வாழ்வா, சரீரத்துக்குரிய வாழ்வா என்பதை காண்பித்து கொடுப்பான். 3, பிசாசு என்ன செய்கிறான் என்றால் மத்தேயு கீர்த்தன சுவிசேஷம் 4:10 மத்தேயு கீர்த்தன சுவிசேஷம் 4:10 அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது. 3, தேவ ஆராதனையா அல்லது பிசாசுக்கு பணிவிடையா? தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக வந்திருக்கிறோமா அல்லது பிசாசுக்கு பணிவிடை செய்யும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை வேதாகமத்திலிருந்து பார்க்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார் என்றால், அவர் நமக்கு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார், அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்வாயாக, ஆராதனை செய்வாயாக. 4, பிசாசு என்ன கொண்டு வருகிறான்? லூக்கா எழுதின சுவிசேஷம்
13 அதிகாரம் 11 வசனம் கிறிஸ்தவனுக்கு தடையாக 4வது ஒரு காரியமாக வருவது என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிம்மறக்கூடாத கூனியாய் இருந்தாள். உங்களுக்கும் எனக்கும் பலவீனங்கள் வருகிறது, நிச்சயமாகவே என்னால் நிற்க முடியவில்லை. உங்களுக்கும் அந்த பலவீனங்கள் இருக்கக்கூடும். அந்த பலவீனங்கள் எல்லாம் நீக்குவதற்கு பிசாசு என்ன கொண்டு வருகிறான்? பலவீனத்தை கொண்டு வருகிறான். வேதாகமத்தில் வாசித்து பாருங்களேன், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அங்கு லாசரு என்கிறவர் வியாதியாகவே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 1, 2, 3, 4. மரியாளும் அவன் சகோதரனாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தேனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன், பாருங்க மரியாள் என்ன பண்ணுறாங்க, மரியாள் அந்த பெத்தேனியா கிராமத்தில் இருக்கிறாங்க, மரியாளும் மார்த்தாலும் அவனுடைய சகோதரனை வெளிப்படுத்தும் பொழுது என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால், அவன் வியாதியாக இருக்கிறான். முதல் வசனம். இரண்டாவது வசனத்தில் பாருங்க, கர்த்தருக்கு பயிர்மலம் தங்கூசி தலைமையினால் அவனுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை அவனுடைய சகோதரனாக லாசருவின் வியாதியாக இருந்தான். கடவுளுக்காக இயேசுவுக்காக ஊழியம் செய்த ஒரு பெண்ணானவள் வியாதி இருக்குதானா? அப்பவும் வியாதி இருக்குது. நம்ம கடவுளுக்காய் இவ்வளோ கொடுக்குறேன், கடவுளுக்காய் இவ்வளோ செய்கிறேன், கடவுளுக்காய் ஜெபிக்கிறேன், கடவுளுக்காய் ஆராதனை பண்ணுறேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி வச்சிருக்கிறாரு? மூன்றாவது வசனம் படிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே இயேசு யாரை சிநேகிக்கிறாரு, யாரை சிநேகிக்கிறாரு, லாசருவை சிநேகிக்கிறார். அந்த சிநேகிக்கிற லாசர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார், வியாதியாக இருக்கிறான் சொல்லி அவரிடத்திலே ஆள் அனுப்பினார்கள். 4 வசனம், இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார். 3வது, கர்த்தருடைய நாளிலே கிறிஸ்தவனுக்கு தடையாக வருவது பலவீனம். ஏன் வரல, கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, உடம்பு சரியில்லை, இப்படிலாம் சொல்லும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு சிநேகிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த ஒரு ரெண்டு சகோதரிகளும் ஊழியம் செஞ்சாங்க, பரிமள தைலம் பூசினாங்க, பெத்தேனாவிலே லாசரு வியாதியாகவே இருக்கிறாரு. இயேசு சொல்கிறார், இந்த பலவீனம் யாருடையது என்றால் பிசாசனுடையது என்று சொல்வதை பார்க்கும். இயேசு சொல்கிறார், இது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது, கர்த்தருடைய நாள் ஏன் வர முடியவில்லை? குறைகளை பிசாசு கொண்டு வருகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 14 வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 14 வசனம் தன்னுடைய அப்பாவை விட்டுட்டு இளைய குமாரன் ஓமையாக சொல்லும் பொழுது இங்கே ஒரு வார்த்தையை நமக்கு பதிவு செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 14 வசனம் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இயேசு விட்டு தேவனை விட்டுட்டு யார் போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும் என்றால் குறைகள் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில் என்ன செய்யப்படும் என்றால் நிறைவாக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, ஐயா நான் வந்து நான் வாசித்து பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 20 வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 20 வசனம் அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அப்போ இயேசு சொல்றார், நீ பூரண சத்குருனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்தருக்கு கொடு, நமக்கு கொடுக்கும். 22 வசனம் அந்த வாலிபன் மிகுந்த ஆசையுடன் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பல நேரங்களிலே நம்முடைய குறைகள் எல்லாம் நிச்சயமாகவே இயேசு மாற்றுவார். குறைகளை மாற்றுவதற்கு பூமிக்குரிய காரியங்களிலே போக தேவையில்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தால் இயேசு சொல்கிறார், பிலிப்பியர் சொல்லும் பொழுது உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்கு கர்த்தருடைய நாளுக்கு கிறிஸ்தவனுக்கு தடையாக 6வதாக என்ன இருக்கிறது? 7 காரியம், அதில் 6வது காரியம் சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 26 வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 26 வசனம் சாத்தான்
தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. ஏன்னா சாத்தானுக்குள்ள பிசாசுக்குள்ள பிரிவினை ஆவி வந்துச்சுன்னா, சண்டையின் ஆவி வந்துச்சுன்னா, அடித்தடி ஆவி வந்துச்சுன்னா, வாக்குவத்தவங்க வந்ததுன்னா சாத்தான் என்ன செய்ய முடியும்? பிரிஞ்சு போயிடும். சாத்தான் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான்? ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பலவிதமான ஆவிகளை உடையவனாக இருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அழிப்பதற்கு, கர்த்தருடைய நாளிலே கிறிஸ்தவன் தடையாக இருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் பிரிவினை. எப்ப பார்த்தாலும் வீட்டில் சண்டையாக இருக்கிறது. நிம்மதியாக வந்து ஜோம் பண்ணலை, நிம்மதியாக பைபிள் படிக்க முடியல, நிம்மதியாக தேவனை தேட முடியல. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் அடித்தடி, எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம். நான் நிம்மதியாக சபைக்கு என்ன செய்ய முடியல? போக முடியல. காரணம் என்னவென்றால் பிரிவினை என்கிற ஆவி பிசாசுடையது. நம்ம இங்கே வந்தோம்னா அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தினுடைய பிரபு, சமாதானுடைய காரணர். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சமாதானமாய் சந்தோஷமாய் நடத்துவார் என்பது சந்தேகம் இல்லை. பல குறைகளை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாள் ஏன் வரல? தண்ணி வரல. என்ன வரல? தண்ணி வரல, சாப்பாடு இல்லை, அப்படியே உலக ரீதியாக துணி அயன் பண்ணலை, மேக்கப் பண்ணலை. ஆனால் நாம் ஒரு டூர் வெளியே எங்கேயாவது போகிறதா இருந்தால் இத்தனை காரியங்கள் முன்பதாக ஆயத்தம் செய்கிறோம். குறைகள் நிச்சயமாக இருக்கும். பார்க்கணும் பிசாசு, டேய் என்னென்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய நாளிலே எனக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது, அந்த தடைகளை உடைத்து போட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:6 சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:6 எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:6 வாசிங்க சிஸ்டர். மன்னிக்கவும், 2 தெசலோனிக்கேயர் 2:6 அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. சாத்தானோ எங்களை என்ன செய்தான் என்றால் தடை செய்தான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நம்ம போகும் பொழுது பலவிதமான தடைகளை கொண்டு வருவான். அந்த தடைகளெல்லாம் உடை தெரிந்து கர்த்தருடைய நாளில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து சமாதானம் சொன்னார், இயேசு கிறிஸ்து சந்தோஷம் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்து அருளினார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான இந்த பூமியிலே நாம் பார்ப்பது உன்னதத்தில் கிடையாது. இயேசு வரப்போகிறாரு. குறிந்தர்களே ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன், அந்த வார்த்தையை படித்து நம்ம ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர், அங்கே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:7 1 கொரிந்தியர் 1:7 அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நீங்கள் காத்து கொண்டே இருக்கின்றார். இயேசு வருவதற்கு கொரிந்தில் உள்ள சபையார் ஆயத்தமாக இருக்கிறாங்களாம். உங்கள் மனசை சோதித்து பார்த்தா தான் தெரியும். இயேசு இப்போ வந்தார்னா நீங்களும் நானும் போக முடியுமா? சாப்பாடு தேவனுடைய வசனமா? ஆவிக்குரிய வாழ்வா? சரீரத்துக்குரிய வாழ்வா? தேவனுக்கென்று ஆராதனையா அல்லது பிசாசுக்கு பணிவிலையா? பலவீனங்கள், குறைகள், பிரிவினைகள், தடைகள், இதெல்லாம் பிசாசு அந்த கர்த்தருடைய நாளிலே தான் கொண்டு வருவான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜெபம் முன்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:50 இயேசு என்ன சொல்லிட்டு போனார் பாருங்களேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:50 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு நமக்கு ஆசீர்வாதம் தரணும். இந்த உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் கொஞ்சம்தான், ஆனால் இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம் நிச்சயமாக மகிமை உள்ளது. கர்த்தருடைய நாளில் கிறிஸ்தவனுக்கு தடையாக சாப்பாடு இருக்கதான் பாருங்கள். ஜபிக்கிற, தேவனுடைய வசனங்களை கவனிக்கிற, ஆராதிக்கிற, விசுவாசமாய் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணுமா என்று பாருங்கள்.
ஒன்று குருந்தர் 15:19 இம்மைக்காக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்காக இயேசு கிறிஸ்து மீது என்ன வச்சிடாதீங்க, நம்பிக்கை வைக்காதீங்க என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார், நம்முடைய குறைகளை மாற்றுவார், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை மாற்றுவார், வேலை செய்கிற இடத்துல பிரிவினைகளை மாற்றுவார், சபையின் காரியங்களை பிரிவினையை மாற்றுவார், தடைகளை உடைத்து எறிவார். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே ஆராதிக்கின்றோம், தேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மகன் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்கள் நாங்களே, ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தலையில்